தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு தேவை, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. அது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .org அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 85% இருக்கு இல்லையா ஸ்டேட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்படி அப்ளை பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 2-3 வீடியோக்களுக்கு முன்னாடி இருக்கும், ரைட்டிங்களா? முடிஞ்சால் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுங்கள். பேரலாக வந்து அந்த டாக்குமெண்ட்டில் நான் சொல்லியிருப்பேன், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இதில் தான் பெரிய டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது யாருக்கு தேவை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கணும் வித் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோட. அப்போ தான் நீங்கள் அந்த 85%க்குள்ளே வர முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. சரி, இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எங்கே எடுக்கலாம்? நீங்கள் வந்து உங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் எடுக்கலாம், அல்லது பெரும்பாலும் வந்து இ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் எல்லாருமே எடுப்பாங்க. இது எங்கே கிடைக்கும்னா, உங்களுடைய ஆதார் சென்டர், அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஏரியாவில் அவங்கள அப்ளை பண்ணி கொடுப்பாங்க, அது உங்களுக்கு இ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக வந்துடும், அது வந்து எலிஜிபிள் உங்களுக்கு. ஸோ அவங்க ஃபார்மில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிற அந்த அனெக்சரில் என்ன இருக்கோ அதே ஃபார்மெட்டில் உங்களுக்கு வந்துடும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது, ரைட்டிங்களா? சரி, யாருக்கு தேவை அப்படின்னு பார்ப்போம். யாருக்கு வேணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயந்தான், என்னென்னா நீங்கள் உங்களோட பூர்வீகம் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கணும். அதாவது நீங்கள் பிறந்தது, ஸ்டூடெண்ட் வந்து பிறந்தது தமிழ்நாடாக இருக்கணும், அவங்க படித்தது தமிழ்நாடாக இருக்கணும். அது நீங்கள் எதிர் கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ எது வேணால் இருக்கலாம். எது இருந்தாலும் நீங்கள் 6th ப்ளஸ் 2 வரைக்கும் இங்கே தான் படித்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. உங்களுடைய பூர்வீகமே தமிழ்நாடு தான் அப்படின்னா அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அப்படின்னா எனக்கு தேவையில்லையா சார்னா, கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக தேவை, அதை பார்த்துங்க. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிபிஎஸ் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாவே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். அப்படி வைக்கலைன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க ஆனால் நேட்டிவிட்டி இல்லை அப்படின்னா யூ ஆர் கன்சிடர் ஆஸ் ஓசி கேட்டகரி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓசி கேட்டகரியில் தான் நமக்கு வந்துடும். ஓசி கேட்டகரியில் நீங்கள் 600 மேலே மதிப்பெண் எடுத்திருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்காது, ரைட்டிங்களா? ஸோ அப்போது நீங்கள் படித்ததெல்லாம் தமிழ்நாட்டில் படிச்சிட்டிங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்க மறந்துட்டீங்க, அப்ளை பண்ணலை, கிடைக்கல அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓசிலே நீங்கள் வந்துடுவீங்க. அதாவது உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் வரமாட்டீங்க. பிசியாக இருந்தாலும், எம்பிஎஸ்சி இருக்கிறீங்க, எம்பிஎஸ்சி பண்ணி இருக்கீங்க, எம்பிஎஸ்சி அதர்ஸ் டிஎன்சி எதில் இருந்தாலுமே நீங்கள் வர முடியாது. அப்போ நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் வரணும், அந்த 85%க்குள்ளே வரணும்னா கம்பல்சரி நீங்கள் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வைக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு, ரைட்டிங்களா? சரி, ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இன்னொரு கொஸ்டின் வரும், சார் நான் படித்தது வந்து எல்லாமே இங்கே தான் படித்தேன், பூர்வீகமும் இங்கே தான், நான் வைக்கணுமா? வைக்கணும். இல்லை, நான் படித்ததெல்லாம் அதர் ஸ்டேட்டில் படித்தேன். அதர் ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட் வேணால் இருக்கலாம், இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம், ஆனால் என்னுடைய பூர்வீகம் தமிழ்நாடு தான். ஸோ இந்த கொஸ்டின் தான் நிறைய பேருக்கு இருக்கும், என்னோடய பூர்வீகம் தமிழ்நாடு, நான் பிறந்தது தமிழ்நாடு, எங்கள் அப்பா தமிழ்நாடு, எல்லாமே தமிழ்நாடு தான், ஆனால் நான் படித்தது மட்டும் அதர் ஸ்டேட்டில் படித்தேன் சார், அப்போ எனக்கு இது தேவையா, நான் வைக்கணுமானா? கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஏன்னா அது படித்ததெல்லாம் அதர் ஸ்டேட்டு, ரைட்டிங்களா? படித்தது அதர் ஸ்டேட்டு, ஆனால் உங்கள் பூர்வீகம் எல்லாம் தமிழ்நாடு தான், ரெசிடென்ஸ் தமிழ்நாடு தான் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் வந்து அந்த 85%க்குள்ளே வந்துலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, 2-3 தமிழ்நாட்டில் படிச்சிருப்பாங்க, அப்பா வந்து வேறு ஏதாவது ஸ்டேட்டில் வேலைக்காக போயிருப்பார், எல்லாருமே செட்டாக அங்கே போயிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அங்கே போயிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்டும் அதர் ஸ்டேட்டில் போய் அங்கே மீதி இருக்கிற வருடங்கள் அங்கே படிச்சிருப்பார், ஆனால் அவரோட பூர்வீகம்லாம் இங்கே தான் அப்படின்னா, இவர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் இந்த ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணிடலாம், அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே வந்துடுவீங்க. அப்படி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா உங்களுக்கு ஓசி கேட்டகரிகள் கூட கிடைக்காது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் படிக்கலை. ஸோ நடுவில் போய் அதர் ஸ்டேட்டில் வர படிச்சிருக்கீங்கன்றதுனால யூ ஆர் நாட் கன்சிடர் அஸ் ஓசி ஆல்சோ, ரைட்டுங்களா? ஓசியில் கூட உங்களுக்கு கிடைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கிடைக்காது. அப்போ இந்த ஓப்பன் கேட்டகரி யாருக்கு? நீங்கள் சர்டிஃபிகேட் எந்த சர்டிஃபிகேட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணலைங்க, ஆனால் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில் வந்துடுவீங்க. அது ஓசி யார் வருவாங்க? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க, அவங்க எல்லாமே இருக்குது, எல்லா சர்டிஃபிகேட்டும் இருந்தது,
கண்டிப்பாக 620 மார்க் எடுத்திருக்காங்க, 630 மார்க் எடுத்துருக்காங்கன்னா தைரியமாக அவங்க ஓசிக்கு ஓசிலே வந்துடலாம். அவங்க அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே வர வேண்டிய அவசியமே கிடையாது, ரெண்டு அவங்களுக்கு கிடச்சிரும். அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் உள்ளே வரணுன்னா காம்படிஷன் எப்படி இருக்கும் பாருங்கள், அதிக மார்க் தேவைப்படும், அப்போ அது உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ திரும்ப சொல்கிறேன், யார் யாருக்கு இது அப்படின்னா, உங்கள் பூர்வீகெல்லாம் தமிழ்நாடு தான், நீங்கள் தமிழக ரெசிடென்ஸ் உடையவங்க தான், பிறந்தது எல்லாமே இங்கே தான் இருக்கீங்க, உங்கள் ரேஷன் கார்டு உட்பட தமிழ்நாட்டில் தான் இருக்குது, ஆனால் படித்தது அதர் ஸ்டேட்டில் போய் படிச்சிருக்கீங்க, அப்பா வேலை வாய்ப்புக்காக போனார் அங்கேயே படிச்சிட்டீங்க, ரைட்டுங்களா? அப்படி படிச்சிருந்து உங்களால் நேட்டிவிட்டி கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் வந்து உங்கள் கேட்டகரிக்குள்ளே 85%க்குள்ளே நீங்கள் வரலாம், அப்ளை பண்ணலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம், கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். நேட்டிவிட்டி மட்டும் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஓசியும் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுனா, நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கலைன்றதுனால. அதுவே வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்து உங்களுக்கு நேட்டிவிட்டி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஓசியில் ஓசி கேட்டகரியில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இது மட்டும்தான், ரைட்டுங்களா? ஸோ இதை எந்த வித கன்ஃபியூஷன் நீங்கள் பண்ணிக்காதீங்க. ஸோ ரெண்டாவது, நீங்கள் 85%க்கு அப்ளை பண்ணுறீங்க, இப்போ நான் சொன்ன கேட்டகரியில் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க கேட்குற மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட்டு உண்டு. சீட்டு உண்டுன்னு கிடையாது, அந்த 85% கோட்டாவில் நீங்கள் உள்ளே வரலாம், அவ்வளோதான். சீட்டு உண்டா இல்லையான்றது உங்களுடைய கட் ஆஃபை பொறுத்து அது அமையும், ரைட்டுங்களா? ஸோ இது ஒன்று. எப்போ நீங்கள் நேட்டிவிட்டியெலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அது கூடவே பேரலலாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டுக்கு, அது கண்டிப்பாக வேணும். அதே போல் முக்கியமாக அந்த நேட்டிவிட்டியோடு சேர்ந்து பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட்டு, ஒரு ரேஷன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, அல்லது 12th மார்க் ஷீட்டோ, 10th மார்க் ஷீட்டோ, ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட்டும் கண்டிப்பாக கொடுக்கணும், ரைட்டுங்களா? சார் பேரண்ட் படிக்கவே இல்லை, நான் என்ன பண்ணுறது? கரெக்டாக அந்த அடுத்த க்வெஸ்சன் வரும், பேரண்ட் வந்து படிக்கவே இல்லை, நான் தான் படிக்கிறேன், பேரண்ட் எங்கள் வீட்டில் படிக்கவே இல்லைன்னா நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கலை அப்படின்னா, ஸோ உங்கள் ஃபேமிலியில் அந்த ஸ்டூடெண்ட் யார் யார் அப்ளை பண்ணுறீங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது மட்டும்தான். பேரண்ட் படிச்சிருந்தாங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டோட அலாங் வித் யுவர் பேரண்ட் சர்டிஃபிகேட், அப்போ சொன்னதில் ஏதாவது ஒன்று. அப்படி படிக்கலைன்னா நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பேரண்ட்டுக்கு, நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அடுத்து நீங்களாக தான் இருப்பீங்க, ரைட்டிங்களா, உங்கள் ஃபேமிலியில். ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். இதில் சிம்பிளாக நம்ம சொல்லணும் என்ன தெரியுங்களா விஷயம், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நான் இப்போ சொன்ன பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட்ஸ் ஒரு 5-6 சொன்னேன் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று. ஸோ இதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 85% கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். இதில் எது ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணாலும், தர முடியாமல் போனாலும், நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்து தர முடியாமல் போனால் ஓசி கேட்டகரியில் வந்துடலாம், ஆனால் தமிழ்நாட்டில் படிக்கல சர்டிஃபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ரைட்டிங்களா? ஓசியில் கூட நீங்கள் வர முடியாது. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, அதுதான் சொல்ல வரேன். பெரும்பாலும் எல்லாருமே வந்து நீங்கள் வந்து 6-12 வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் படித்தேன், ஆனால் வேறு வேறு ஸ்கூலில் படித்தேன், பிரச்சனை கிடையாது, பிரச்சனை கிடையாது, மீன் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், ரைட்டிங்களா? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாராக இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் பூர்வீகம் எல்லாமே இங்கே தமிழ்நாடு தானே சார், நான் எதுக்கு சார் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அப்ளை பண்ணுறது உங்களை மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க, ப்ரூஃப் வேணும் இல்லையா, நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்றது ப்ரூஃப் எது, உங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தானே. ஸோ அதனால் அது கொடுக்கணும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நீட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது அதில் ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க நமக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நேட்டிவிட்டி ஸ்டேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு ஆப்ஷன், அதில் நீங்கள் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே எலிஜிபிள் வரும், நீங்கள் அப்ளையே பண்ண முடியும். நீங்கள் அதில் செலக்ட் அதை நீங்கள் விட்டுட்டுருந்தீங்க, மறந்துட்டுருங்க, இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதனால் நேட்டிவிட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் செல்லாது, ரிஜெக்ட் ஆகிடும், அதை போய் நீங்கள் கரெக்ஷனும் பண்ண முடியாது, ரைட்டுங்களா? ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்கணும், அதாவது யார் கொடுக்கணும், 85% ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருமே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட்டுடைய சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொடுத்தாகணும், ரைட்டுங்களா? முடிஞ்சு போச்சு, நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலுமே கொடுக்கணும், இங்கே இருந்தவங்களாக இருந்தாலும் இல்லாதவங்க இருந்தாலும், வெளியில் போய் படித்தீங்க அல்லது அப்பா அம்மா அங்கே போய் படித்தாங்க, இங்கே வந்தாங்க, எதுவாக இருந்தாலும் அவங்க கேட்குறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பர்சன்டேஜ்க்குள்ளே வந்துடலாம் உங்கள் கேட்டகரிக்குள்ளே. கேட்டதை நீங்கள் கொடுக்கலைன்னா வர முடியாது, அதாவது அப்ளையவே பண்ண முடியாது 85%க்கு. யார் அப்ளை பண்ண முடியாது, தமிழ்நாட்டில் படிக்கவே இல்லை தான் அப்படின்னா மட்டும்தான், தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல அப்படின்னா ஓசி கேட்டகரியில் வந்துடலாம், சரிங்களா? ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்க்குரிய கவுன்சிலிங்க்கு கால்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி கால்ஃபர் பண்ணும்போது ப்ராஸ்பெக்டஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே இருக்கும். இது வந்து லாஸ்ட் இயர் தான் இருந்த விஷயங்களை படித்து உங்களுக்கு நான் சொன்னது. ஏன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் அடிக்கடி கேட்டிருந்தீங்க நேட்டிவிட்டி பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் மெயினாக சொன்னேன். அந்த நமக்கு ப்ராஸ்பெக்டஸ் வந்ததுக்கப்புறம் திரும்பண ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன், அதிலேயே இதே விஷயங்கள் திரும்ப தொடர்ச்சியாக இருக்கும். லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்க மறக்காதீங்க. ஸோ நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.